செகண்ட் கொஞ்சம் முகம் பண்ணிட்டாங்க. கிளைமேக்ஸ் இல்லை இது படத்தில், நம்ம கையில் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கிளைமேக்ஸ் ஒன்றுமே இல்லாமல் பண்ணிட்டாங்க. சூரியோட கேரக்டராச்சும் எப்படி இருந்துச்சு? ஆக்டிங் நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் அதான் கிளைமேக்ஸ் வந்து கிளைமேக்ஸ் இல்லை, நம்ம கையில் கொடுத்துட்டாங்க. என்ன சார் மியூசிக் இல்லை, மியூசிக் இல்லை இல்லை, மியூசிக் டைரக்டர் இல்லை 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 படத்தில். பார்க்கலாம் பார்க்கலாம் களி செம்மையாக இருக்குது ப்ரோ. நம்ம எல்லோரும் சப்போர்ட் பண்ண வேண்டிய படம் தான். நிஜமாலுமே நல்லாயிருக்கு, எல்லோரும் பார்க்கலாம். எல்லாமே நல்லாயிருக்கு, எல்லாமே நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, எல்லோரும் பார்க்கலாம். சூரியோட கேரக்டர்லாம் எல்லாமே செம்மையாக இருக்குது, எதுவுமே குறை சொல்ல முடியாது, செம்மையாக இருக்குது. எல்லாமே படம் அதுக்கேற்ற மாதிரி இருக்கா? அப்படிலாம் இல்லை, அவார்டுக்குன்னு எந்த படமும் எடுக்கிறது இல்லை, எல்லா படமே நம்ம பார்க்கறதுக்கு தான் எடுக்கிறாங்க. ஸோ எல்லாரும் பார்த்து சப்போர்ட் பண்ணுவோம். எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, ஒன்று கூட குறை சொல்லுங்க. நல்லா இருந்துச்சு படம், நல்லா சூப்பராக இருந்துச்சு, எல்லாரும் பார்க்கலாம். எனக்கு சூரியோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் பேசிக்காகவே சூரியோட ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும். அதில் இந்த படத்தில் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பண்ணியிருந்தாரு, எனக்கு ரொம்ப பிடிச்சி. செகண்ட் ஆஃப் ஆட் ஆஃப் நான் எதிர்பார்க்காத அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. எல்லாம் பார்க்கலாம். ஆ சூரியோட கேரக்டரெலாம் நல்லா இருந்துச்சு, சூப்பராக. இல்லை இல்லை அதெல்லாம் போரெலாம் அடிக்கலை, படம் பார்க்குறவங்களுக்கு புரியும். மற்றபடி சின்ன பிள்ளைங்களாம் கொஞ்சம் போர் அடிக்கும், எங்களை மாதிரி யங்கர்ஸ்க்கெலாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே ஃபினி ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு அந்த படம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆ ஃபேமிலியோட பார்க்க படம் இதுவரையும் இல்லாத, தமிழ் சினிமாவில் இல்லாத ஒரு வித்தியாசமான படம் தான். ரொம்ப நல்லா இருந்தது, வித்தியாசமான படம் தான். ஆனால் நிறைய பேருக்கு அது பிடிக்காது, ஆனால் இது வித்தியாசமாக இருக்குது. சிவகார்த்திகை நல்லா ட்ரை பண்ணியிருக்காரு, சூரிய நல்லா நடிச்சிருக்காரு. சூரியோட கேரக்டர் வைஸ் அப்படின்னா இல்லை, அருமையானது. அந்த கிராமத்தை தத்ரூபமாக எடுத்திருக்காங்க. அதை எந்த பேக்ரவுண்ட் மியூசிக் இல்லாமல் ஒரிஜினலான மியூசிக்கை, ஒரிஜினலாக இருக்க சவுண்ட்ஸ் எல்லாம் வச்சு அருமையாக தத்ரூபமாக கிராமத்தில் என்ன நடக்குதோ அது அப்படியே மதுரையில் மதுரை பக்கத்தில் எடுத்திருக்காங்க நினைக்கிறேன். அதை அப்படியே தத்ரூபமாக எடுத்திருக்காங்க. இல்லை போரெலாம் அடிக்கலை, நல்லா இருக்குது, வித்தியாசமாக நல்லா இருக்குது. மியூசிக்கே இல்லை, அதான் மியூசிக்கே இல்லை, அதுதான் வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. மியூசிக்கில் நல்லா தான் வித்தியாசமாக நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு, பார்க்கலாம், நல்லா பார்க்கலாம், தாராளமாக. படம் நல்லா இருந்துச்சு, படம் வித்தியாசமாக இருந்துச்சு, நல்லா இருக்கு, நல்லா பண்ணியிருக்காரு. போர் அடிக்குதா? இல்லை போரிங்கெல்லாம் இல்லை, பக்கமாக இருந்துச்சு. இல்லை மியூசிக்கே இல்லாத ஒரு படம், ஒரு கருத்து சொல்கிற மாதிரி இருக்கா? இல்லை ஏதாவது அவார்டு? இல்லை போர்லாம் போரிங்லாம் இல்லை, பார்க்கலாம், நல்லா பார்க்கலாம், பார்க்கலாம். ஓகே பார்க்கலாம். ஃபைட் சீன்லாம் நல்லா இருந்துச்சு, கடைசியில் எம்டியாக முடிச்சுட்டாங்க. அது என்னென்னே புரியலையே, ஃபுல்லாக வண்டி போடுறது வருது அப்படி தான் காமிச்சிருந்தாங்க. நல்லா தான் இருந்துச்சு, ஓகே, கொஞ்சம் ரக்கடாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இல்லை வண்டி சீனு போகிறது வருது பார்க்குறப்ப தான் லைட்டாக போகிறாச்சு. ஆமாம் மியூசிக்கே. அது ஃப்ரெண்ட்ஸோடு வந்தேன், அவங்களாம் நல்லா இல்லை அப்படி சொன்னாங்க. பட் ஓகே பார்க்கலாம், ஒன்ஸ் பார்க்கலாம், பார்க்குறதுல ஒன்றுமே இல்லை அதில். பட் ஓகே படம் நல்லாயிருக்கு. பட்டு அவார்டு லெவலுக்குலாம் ஒன்றும் பெருசாக ஒன்றும் படத்தில் ஒன்றும் கிடையாது. அங்கங்கே ஒரு லாங் ஷாட் எடுத்து வச்சுருக்காங்க, ஒரு கேமரா வச்சுட்டு அப்படியே ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. நான் பார்த்தது வந்து ட்ரெய்லரில் வந்து அந்த சேவை சவுண்டு ஒரு மாதிரி இருக்கும், அந்த அது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த சவுண்டு. அதுக்கப்புறம் அந்த ஆட்டோ சவுண்டு அந்த மாதிரிலாம் இருக்குது, அதெல்லாம் நல்லாயிருக்கு. மற்றபடி படத்தில் வந்துட்டு அதுதான் ஒரு 30 நிமிஷம் ஷார்ட் ஃபிலிமாக எடுக்க வேண்டிய கதை தான். அதை வந்து எடுத்து இழுத்து இவ்வளோ பெருசு 1.5 மணிக்கு பெருசாக வந்து ரிலீஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். அவரோட அந்த படம் பார்த்துருக்கேன், கூழாங்கல் படம் பார்த்துருக்கேன். அது அதே மாதிரி தான் இது இருக்குது, அப்படியே நடந்துட்டு போகிறது அப்படின்னு சொல்லி ஒரு நேச்சுரலாக இருக்குது பார்க்குறதுக்கு வந்து படம் வந்துட்டு. பட் கடைசியில் அந்த கிளைமேக்ஸ் மட்டும் ஏதாவது கொஞ்சம் சொல்லி முடிச்சிருக்கலாம், ஏதாவது ஒன்று சொல்லியிருக்கலாம். அந்த பொண்ணோட கேரக்டர் வந்து அது பொண்ணு வந்து அந்த பொண்ணு லவ் பண்ணியிருக்கா இல்லை வந்துட்டு நிறைய பேசிக்கிறாங்க அவங்களுக்குள்ளே. அந்த பொண்ணு வந்துட்டு வெளியில் போயிட்டு காலேஜில் லவ் பண்ணுறது போகிறது அப்படி சொல்லி, அதனால் இந்த மாமா பையனுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்காக பார்த்துக்கோ. அந்த சூரிய கேரக்டர் அந்த கேரக்டர் தான். அந்த பாட்டு அந்த பொண்ணு ஒரு பாட்டு போட அந்த ஃபைட் சீன்லாம் நல்லா எடுத்திருக்காங்க, அதெல்லாம் நல்லாயிருக்கு. மற்றபடி கிளைமேக்ஸ் தான் உடன்பாடு இல்லை, ஏதாவது கொஞ்சம் சொல்லி முடிச்சிருக்கலாம், ஏதாவது ஒன்று பார்த்து. கடைசியில் வந்து அந்த சாமி ஏதோ பேய் பிடிச்சிச்சு சாமி ஓட்டணும்னு சொல்லி அவர் வந்துட்டு எல்லா இடத்துலையும் கை வைப்பார். அந்த பொண்ணு ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணு வந்து இது காட்டி அதே மாதிரி எக்ஸாம்பிள் தான் நெக்ஸ்ட். அதான் அதான் அந்த மாதிரி எடுத்திருக்காங்க. அந்த சீன் நல்லா இருக்குது, பார்க்கலாம், அதான் பார்க்கலாம், பார்க்க வேண்டிய படம் தான். அதான் 30 நிமிஷம் கதை, அந்த கிளைமேக்ஸ் வந்து நம்ம கையில் விட்டாங்க, அதே சொல்லி முடிச்சிருக்கலாம், அவ்வளோதான். படம் வந்து எனக்கு புரிஞ்ச மாதிரியும் இருக்கு, புரியாத மாதிரியும் இருக்கு. அதுவும் எண்டிங் வந்து சுத்தமாக புரியல எனக்கு. எனக்கு வந்து ஒரு படம் தெளிவாக இருந்தாலே புரியறது கஷ்டம். பட் இது வந்து கொஞ்சம் ஓப்பன் ஹேண்டடாக விட்டாங்க. தட் கிவ்ஸ் அஸ் ரூம் டு அஸ்யூம் என்ன வேணுமோ. ஆனாலும் வந்து எனக்கு தெரிஞ்ச படம் வந்து நல்லா இருக்கு. ஒரு விஷயம் கன்வே பண்ண ட்ரை பண்ணுறாங்க, பட் வந்து ப்ராப்பராக நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தா தான் படம் வந்து புரியும், இல்லாட்டி கொஞ்சம் கஷ்டம்தான். செகண்ட் ஹாஃப்ல இருந்து எப்படி இருக்கு? செகண்ட் ஹாஃப் டக்குன்னு முடிஞ்சிச்சு, லைக் டக்குன்னு நான் வந்து வாங்கி சாப்பிட்றதுக்குள்ளே வந்து படம் முடிஞ்சிருச்சு. ஸோ யா படம் நல்லாயிருக்கு. செகண்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்பீடாக போன மாதிரி இருந்தது, லேக்னு சொல்ல முடியாது. ஒரு ஒரு விஷயத்தை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்ட் அது ஒரு சில இடத்துல நமக்கு கொஞ்சம் ட்ராகாக ஃபீல் ஆச்சுன்னா இட் மீன்ஸ் நம்ம படம் வந்து ப்ராப்பராக ஃபோக்கஸ் பண்ணல. பட் அகைன் எனக்கு என்னோடய கன்சர்ன் வந்து அந்த எண்டிங் மட்டும் கொஞ்சம் ஓப்பன் இல்லையே.
அடுத்தது என்னன்னு பார்க்கும்போது டக்குன்னு டைட்டில் எண்ட் கார்டு போட்டாங்க. ஸோ எனக்கு புரியல, நீங்கள் யாராவது எக்ஸ்பிளைன் பண்ணுன்ற மாதிரி ஒரு நிலைமையில இருக்கேன். ஸோ ஆமாம், அவர் கேரக்டர் ப்ராப்பராக நல்லா பக்காவாக ஒரு கேரக்டராக ப்ளே பண்ணியிருக்காரு. அவர் பண்ண சொல்லிச்சு நமக்கே கோவம் வரும். ஸோ தட் இஸ் வாட் இஸ் பிளான்ட் அவங்களோட ஹெட்டில். ஸோ தட் இஸ் அக்கம்ப்ளிஷ்ட். ஸோ அவர் ஒரு கேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காரு. எல்லாருமே அவங்க ரோல் நல்லா பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டோரி வைஸ் கொஞ்சம் புரியறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. அது ஆக்சுவலி பெருசாக தெரிஞ்சுக்கல. ஏன்னா படம் வந்து என்ன சொல்ல ட்ரை பண்ணுறாங்கன்னு ஃபோக்கஸ் பண்ணுற அந்த பாயிண்டில் வந்து மேரே எதுவுமே வந்து தெரில, தெரிஞ்சுக்கல பெருசாக. நினைக்கிறேன் அது ஓப்பன் எண்டட் கிளைமேக்ஸ் தானே, அது நம்மகிட்ட விட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ மற்ற படங்களை பார்த்துட்டு வந்துட்டு இதில் ஒரு கருத்து சொல்லியிருக்கணும், மைக்கை பிடிச்சி கடைசியில் பேசணும் அப்படின்லாம் எதிர்பார்த்து வரக்கூடாது. ஒரு டைலாக் சொல்லுவாங்கள்ல, இது கதைக்கு தான் முடிவு இருக்குது, வாழ்க்கைக்கு முடிவு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம்ம கையில் கொடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ அவன் என்ன முடிவு எடுக்க போகிறான் அப்படின்றதான், இந்த வாழ்க்கை நம்மளுக்கும் சுற்றி நடந்துகிட்டு தான் இருக்குது, நம்ம அந்த இடத்துல என்ன முடிவு எடுக்க போகிறோம் அப்படிங்கிறது தான். நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக தான் ஃபீல் பண்ணுறேன். பிகாஸ் இந்த ஓவர் ஹைப் தான் ஆகிட்டாங்க, எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தேவையில்லாத ஆடியன்ஸுள்ளே வந்துட்டாங்க. அந்த இஷ்யூஸ் நிறையா இருக்குது. மற்றபடி கூழாங்கல பார்த்துட்டு எந்த எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாமல் வந்து பார்த்தாங்கன்னா ரொம்ப ஒரு சூப்பர் மூவினா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அந்த படத்தில் இடத்துல மியூசிக்கே தேவைப்படல எனக்கு, எனக்கு அது குறையவே தெரில. எனக்கு இந்த எந்த இடத்துல மியூசிக் வைக்கிறது அப்படின்னு தான் இருந்துச்சு. எனக்கு மியூசிக் நீடு தோணல இந்த படத்துக்கு. பெர்ஃபெக்டான மூவி தான், பட் ஆனால் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் வச்சிட்டாங்க. நானும் வந்து ரொம்ப எல்லாம் கொடுத்து அப்படியே நிறையா ப்ரொமோஷன் பண்ணதுனால அவார்டு கொடுக்குறதெல்லாம் அதெல்லாம் பற்றி நான் பேசலாம். இங்கே நம்ம தமிழ் சினிமாவில் வந்து ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுட்டு சிவா ப்ரொடியூஸ் பண்ணதுக்கப்புறம் நிறையா செலிபிரிட்டிஸ் வந்து பேசினதுக்கப்புறம் அது ரொம்ப ஹைப் ஆகிடுச்சு. பொதுமக்கள் எல்லாருமே வந்து பார்க்கலாம் எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸோட வந்தாங்கன்னு தெரியல. கருடனோட ஆடியன்ஸ்லாம் இங்கே உள்ள வந்து பார்த்ததில் கொஞ்சம் இஷ்யூ ஆகிடுச்சு. அவங்களுக்கு நான் வெளியே வரும்போதே பார்த்தேன் ஒரு 10-15 பேர் வந்து இதெல்லாம் ஒரு படமா, என்ன படம் இது அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. எனக்கு தெரியல அவங்க என்ன எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருந்தாங்க அப்படின்றது தெரியல. இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும், கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் தான்.